ஆனியன்ஸ், லெமன், கஸ்தூரி மெத்தி, கொரியாண்டர் லீவ்ஸ், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, பெப்பர் பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், எக் ஃப்ரை கிரேட் பண்ணது துருவி எடுத்துருக்கு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கஸ்தூரி மெத்தி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா க்ரீன் சில்லி போட்டுக்கிறோம். க்ரீன் சில்லி பொரிஞ்சதும் இதில் நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அதில் உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா அந்த ஆனியன்ஸை வதக்குறோம். ஆனியன்ஸ் வந்து ஒரு வதக்குனதுக்கப்புறம் நம்ம அதில் டொமேட்டோ சேர்த்துக்கிறோம். 3 tomatoes and 2 onions. இப்போ அந்த டொமேட்டோ மசாலா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ வந்து அதில் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறோம், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் நம்ம இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர் ஆட் பண்ணி எல்லாமே 1 tablespoon ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா நல்லா கொதிக்க விடுறோம். மசாலா நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் அதில் முட்டையை ஆட் பண்ண போகிறோம். நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த முட்டையை, முட்டை அந்த மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகணும். நல்லா முட்டை வந்து அந்த மசாலாவோட பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் கொரியாண்டர் லீவ்ஸ், மல்லித்தலை நம்ம அதில் சேர்க்க போகிறோம். மல்லித்தலை சேர்த்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் பெப்பர் பவுடர் எடுத்துகிட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 lemon நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த லெமனை மாதிரி அது மேலே புழிஞ்சு விடுறோம். இப்போ ஒரு கல் ஹீட் பண்ணிக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றணும். அதில் உங்கள் பேட்டர் தான், நீங்கள் எப்படி வேணால் உங்கள் வீட்டில் உள்ள இதை தோசையும் நீங்கள் எப்படி ஊற்றுவீங்களோ அப்படி ஊற்றிக்கலாம். இப்போ மசாலாவை எடுத்துகிட்டு நம்ம நடுவில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். அந்த மசாலாவை உங்களுக்கு தேவைக்கு மாதிரி நீங்கள் நிறையாவும் ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். நீங்கள் எப்படி வேணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசையை வந்து மடக்க போகிறோம். நீங்கள் மூணாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் ரெண்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ மடக்கிட்டு நம்ம வந்து அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நான் அதை குட்டியாக கட் பண்ணிட்டேன், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எக் மசாலா தோசை நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.